ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நருட்டோ யூனிவர்ஸில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டஜுட்ஸில் ஒன்னான ரினேகன். ஸோ இந்த ரினேகன் எவ்வளோ பவர்ஃபுல், இந்த ரினேகனை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இப்படி இந்த பவர்ஃபுல்லான டஜுட்ஸ் வேணால் ரினேகனை யூஸ் பண்ணால் யூசர்ஸ்லாம் யாருன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷரிங்க நாய் யூசர்ஸ்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட அப்டேட்டட் ஐயான ரினேகன் ஐயை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அந்த ரினேகனை அச்சீவ் பண்ண யூசர்ஸ்லாம் யாருன்னு இந்த லிஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த ஷரிங்க நாய் யூசர்ஸ் வீடியோ பாக்காதவங்க டைம் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லிஸ்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹானர்புல் மென்ஷனில் ரெண்டு பேரை பற்றி பேசிடுறேன். ஒருத்தர் வந்து உராஷிக்கு ஒச்சுசுக்கி, இன்னொருத்தர் மோமோஷிக்கு ஒச்சுசுக்கி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒச்சுக்கிக்கலான சேர்ந்தவங்க தான். பட் இவங்கள வந்து புருட்டோவில் தான் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ புருட்டோவில் வந்து ஒச்சுக்கிக்கலான் மெம்பர்ஸ் தான் வந்து ஒரு மெயின் ஆன்டகனிஸ்டாக வருவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம காகியாவோட ஒரு பார்ட் ஆஃப் பவரை மட்டும் தான் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதை தாண்டி ஒச்சுக்கிக்கலானோட மொத்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு புருட்டோவில் தான் காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்துக்கும்போது இந்த கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரினேகன், ரினேஷரிங் பேசுறேன். ஏன்னா நம்ம நருட்டோ ஷிப்புடன்ல பார்த்த டொஜுட்ஸோட புருட்டோல இன்னும் அதிகமான டொஜுட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பத்தி கூட பாத்தீங்கன்னா நான் தனியா ஒரு வீடியோவே போட ட்ரை பண்றேன். எப்பயும் போல லிஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரினேகன்னா என்னன்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நருட்டோ உலகத்துல முதல்ல சக்ரா, இந்த ரினேகன், பியாகுகன், ஷரிங்கன் இந்த மாதிரி எந்த விதமான ஐஸும் இல்ல, சக்ராஸும் இல்ல. இது இந்த உலகத்துக்கு எப்படி வருதுன்னா அது வந்து காகியால வருது. அவங்க வந்து ஒரு ஒச்சுக்கி கிளான சேர்ந்தவங்க. ஸோ அவங்களாலதான் இந்த உலகத்துல வந்து சக்ராவும் சரி இந்த டஜுட்ஸும் சரி பரவுது. காகியா வந்து பைபெடுத்தாவே அவங்க கண்ணில் வந்து பியாகுகன் பவர் இருக்கும். ஸோ அவங்க எப்போ சக்ரா ஃப்ரூட் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரினேஷ் ஷரிங்கன் வந்து ஆக்டிவ் ஆகும். அது என்னடா ரினேஷ் ஷரிங்கன் பார்த்தீங்கன்னா அது வந்து ரினேகன் மாதிரியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அதுக்குள்ளே ஷரிங்கனுக்குள்ளே இருக்கிற அந்த சிக்ஸ் பேட்டர்ன்ஸ் அதுவும் இருக்கும். ஸோ ஷரிங்கன், ரினேகன் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய ரினேகன் மாதிரி இருக்கும் அவங்க நெத்தியில். அதுக்கப்புறம் காகியாவுக்கு ரெண்டு பசங்க பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஹமுரா, இன்னொருத்தர் வந்து ஹாகரோமோ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ஸ்பிளிட் ஆகி நம்ம காகியோட சக்ரா பவர்ஸ், அவங்களோட எபிலிட்டிஸ் இதெல்லாமே ஸ்பிளிட் பண்ணி பறந்துகிட்டாங்க. அப்படி இருக்க காரணத்தினால ஒருத்தர் வந்து பியாகுகனோட பிறப்பாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷரிங்கன், ரினேகன் இந்த எபிலிட்டிஸோட பிறப்பாரு. ஆனா நம்ம காகியோட எடுத்துக்கிட்டீங்கன்னா ரினேகன் இருக்காது அவங்ககிட்ட. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன அப்கிரேடட் பவரான ரினேஷ் ஷரிங்கன் தான் இருக்கும். ஸோ ரினேகன் அப்படின்ற ஒரு ஐக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னாலே நம்ம ஹகரோமோ தான். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் அது அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹகரோமோட்ட இருந்து அவரோட பையன் இந்திரா அசுராக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரினேகன் கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு வெறும் ஷரிங்கன் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அங்கேயும் பவர் ஸ்பிளிட் ஆயிருச்சுல அதனால. அப்படின்னு பார்க்கும்போது நருட்டோவில் இந்த ஹகோரமோ மட்டும்தான் இந்த ரினேகனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரே யூசர். அதை தாண்டி எத்தனை பேர் இந்த ரினேகனை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த யூசர்ஸ்லாம் யாருன்னு இந்த லிஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை சொல்லும் போது எப்படி இவங்க அந்த ஐயா அச்சீவ் பண்ணாங்க அது எல்லாத்தையும் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க நம்ம லிஸ்டிங்குள்ளே போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா இருக்கிறது பிளாக் ஜிட்சு. ஸோ இவன் எப்பரா ரினேகனை வந்து அச்சீவ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ இருக்காருல, ஸோ அவர் வந்து ரினேகனை அச்சீவ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பிளாக் ஜிட்சுவும் ஒபிட்டோ பாடியை கண்ட்ரோலுக்கு எடுத்தாருன்ற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா ரினேகன் யூஸரா இருந்திருப்பாரு. பிகாஸ் அந்த ஒரு ஒபிட்டோ பாடியை கண்ட்ரோல் பண்ணி அந்த ரினேகனோட பவர்ஸை வந்து அன்லீஷ் பண்ணி தான் மாதரா வந்து அவர் திரும்பி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாமே இவர் போட்ட பிளான் தான். அதாவது காகியா ஒட்சுக்கி வந்து இவரை வந்து உருவாக்கி விட்டு போயிருப்பாங்க. ஸோ தன்னை திரும்பி ரிலீஸ் பண்றக்கா இது எல்லாமே இவங்களோட பிளான், அதாவது மெயினா பிளாக் ஜிட்சோட பிளான். அப்படி அவரோட சிலந்தி வலைகள்லாம் மாட்டின ஆளுங்க தான் பாத்தீங்கன்னா ஒபிட்டோ, மாதரா. ஸோ இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்றது இவர் தான். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரினேகனை வச்சு அவர் இந்த ஒரு பிளான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இந்த ரினேகன் இருந்திருக்கும். அது ஒபிட்டோ பாடியிலிருந்து இவர் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாரு. நருட்டோ சீரீஸ்ல பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே ஷார்ட் டைம்ல தான் அது நடந்திருக்கும். மற்றபடி அந்த ரினேகனை அவர் அவ்வளோவா யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு, பட் அவருமே யூஸ் பண்ணியிருப்பாரு. லிஸ்ட்ல ஆறாவதா இருக்கிறது மாதரா உச்சிகா. ஸோ இவர் இந்த ரினேகனை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ இந்த ஒரு ரினேகனை அவர் அச்சீவ் பண்ணும், எப்படி அச்சீவ் பண்ணும், அப்ப ஹகரமோட டிஎன்ஏ நமக்கு இருக்கணும்னும் போது ஹகரமோ மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியாது. ஸோ அவர் இறந்துட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது சரி ஓகே, அவரோட அந்த டிஎன்ஏ சக்கராவை கொண்டு வரணும்னா அவரோட பசங்களான இந்திரா அசுராசா இவங்களோட டிஎன்ஏ ஒன்னா ஆக்கி திரும்பியும் கொண்டு வரலாம், ரினேகனை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விதத்துல இந்திரா அசுராவோட ரீன்கார்னேஷன் அந்த ஒரு மறு ஜென்ம பிறவிகளாக தான் வந்து பாத்தீங்கன்னா
மாதிரா ஹஷிராமா செஞ்சு இருப்பாங்க. ஸோ ஹஷிராமா செஞ்சுட்டு வந்து அவரோட செல்ஸ் எடுத்து கம்பைன் பண்ணி ரினேகனை அச்சீவ் பண்ணியிருப்பாரு. அதை அச்சீவ் பண்றதுக்கும் பல ஆண்டுகள் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சாகுற அந்த ஒரு தருவாயில தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரினேகன் ஆக்டிவ் ஆயிருக்கும். என்னடா அது இவ்வளவு பிளான போட்டு கஷ்டப்பட்டு ரினேகனை அச்சீவ் பண்ணுவோம் பார்த்தோம்னா அது நம்ம சாகர நிலைமையில வந்துருக்கு. இப்ப நான் இதை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லை, இதை வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாகட்ட உசுமாக்கிட்டு வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணிடுவாரு. பிகாஸ் அவர் வந்து ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவர். ஸோ பேசிக்காவே உசுமாக்கி கிளான் அவங்க சேர்ந்தவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த சீலிங் ஜிச்சு இது மாதிரி தெரிஞ்சு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்களா இருப்பாங்க. அவங்களால அந்த ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியும். இதனாலேயே மாதிரா வந்து அந்த ஒரு ரினேகனை இம்ப்ளான்ட் பண்ணிட்டு மர்கே ஆயிருப்பாரு. இம்ப்ளான்ட் பண்ணும் போதே ஒபிட்டையும் வந்து இவனை கண்காணிச்சுக்க, இந்த ரினேகனை கண்காணிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவர் வந்து செத்து போயிருவாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் பேட்டில் மறுபடியும் மாதிரா வந்ததுக்கு அப்புறம் அந்த ரினேகனை வச்சு பொழந்து கட்டுவாரு. அது வந்து ஒரு நல்ல பேட்டில் தான். பட் இருந்தாலுமே அதுக்கப்புறமும் சீக்கிரமா மாதிரா வந்து காணாமல் போயிருவாரு. அந்த ரினேகன் வந்து அவ்வளோ யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபியூ மோர் எபிசோட்ஸ் தான். இந்த ரினேகனுக்காக அவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டுலாம் ரினேகன் வந்து திரும்பி கொண்டு வந்தாரு. ஆனா கடைசி வரையும் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டதை அவர் யூஸ் பண்ண விடல, மற்ற எல்லாரும் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க. லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கிறது ஒபிட்டோ உச்சிஹா. ஸோ இவர் வந்து மாதரா சொன்னபடியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரெயின் வாஷ் ஆயிடுவார். ஸோ அவர் வந்து லீஃப் வில்லேஜை வந்து போட்டு தள்ளணும், நான் வந்து கெட்டவனா மாறிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்காச்சிக்கையை வந்து கிரியேட் பண்ணி ஒரு டோட்டல் வில்லனாக இறங்கி போயிட்டு இருப்பாரு. இங்கே அவங்க பிளான் பண்ணுறபடி எல்லாம் போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம நாகட்டோ உசுமாக்கி இறந்ததுக்கப்புறம் அவரோட ரினேகனை இவர் எடுத்து போட்டுக்குவார். இவருக்கு ஆல்ரெடி ஒரு சைடு வந்து ஒரு கண்ணில் கக்காஷி கொடுத்துருப்பார்ல. ஸோ அதனால் இந்த சைடு இருக்க கண்ணில் ரினேகனை போட்டுக்கிட்டு ரினேகனை வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருப்பார். மோஸ்ட்லி சொல்லுவாங்க ரினேகனை வந்து தாங்கிறதுக்கு ஒரு பவர் வேணும், அது ஒபிட்டோட்ட இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அது ரெண்டு கண்ணுமே வந்து அவர்கிட்ட இறங்கி இருக்காது. ஒரு கண்ணை தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாரு. ஸோ ஒரு கண்ணா போடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹோகோரமோட இந்த இங்யாங் இது ரெண்டும் ஒன்னு சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரினேகனா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இங்க ஒரு ஒரு கண்ணு தானே போட்டிருக்காரு, அப்போ வந்து இவருக்கு ஒரு இங் இருந்தா மட்டும் போதும். ஐ மீன் ஹோகோரமோட ஒரு ஹாஃப் செல் இருந்தா மட்டும் போதும், அது உச்சியா கிளான் சைடுல இருக்கவங்களுக்கு இருக்குல்ல. அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐ போதும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஐ போடும் போது தான் அவருக்கு வந்து ரொம்பவே பவர்ஸ் அதிகமா தேவைப்படும். சோ ஒபிட்டோ உச்சிஹாவும் சும்மா சொல்லிட முடியாது. ஆஃப்டர் நாகட்டோ உசுமாக்கி இந்த ஒரு ரினேகனை வச்சு செம்மையா ஏகப்பட்ட பேட்டில்ஸ் எல்லாம் போட்டு பொழந்து கட்டி இருப்பாரு. ஆஃப்டர் நாகட்டோ உசுமாக்கிக்கு அப்புறம் இந்த ரினேகனை ப்ராப்பரா அவர் யூஸ் பண்ண ஒரு ப்ராப்பர் யூசர்னே சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது நாகட்டோ உசுமாக்கி. ஸோ இவருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாதராட்டில் இருந்து தான் இவருக்கு ரினேகன் கிடைக்கும். ஸோ அவர் சாகர தருவாயில் இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணாமல் அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ற காரணத்தினால நம்ம நாகட்டோ உசுமாக்கி கிட்ட வந்து அவரோட ஐயை டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு அவர் இறந்து போயிருப்பாரு. ஸோ இந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ அதை செய்யக்கூடிய ஒரு பையனா இவனோட அந்த ஒரு ப்ராஃபஸியுமே எழுதப்பட்டிருக்கும். மாதரா நினைச்ச மாதிரி அவனும் ஒரு பெரிய வில்லனா வந்திருப்பான். ஸோ அவனோட வாழ்க்கை அப்படிலாம் மாறி அவனை வந்து ஒரு கெட்ட பாதைக்கு வந்து அதை தள்ளியிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரினே ஆஃப்டர் ஹோவரோமோக்கு அப்புறம் இதை தெரிஞ்சு புரிஞ்சு ப்ராப்பரா யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட் யூசர்னா அது நம்ம நாகட்டோ உசுமாக்கினே நான் சொல்லுவேன். ஏன்னா இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ரினேகன் கிடைச்சிருக்கும். ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராப்பரா கத்துக்கிட்டு பவர்ஃபுல்லான ஒரு ரினேகன் யூசரா இவர் வந்து இருந்திருப்பாரு இந்த ஒரு நருட்டோ ஷிப்புடன் அந்த சீரீஸ்ல. இந்த ரினேகன்ல இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாரு. லீஃப் வில்லேஜ் அசால்ட் அந்த ஒரு எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே செய்வாரு. நரகா பாத்து இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணி பேட்டில்ஸ்ல வேற மாதிரி சண்டை போடுவாரு. சோ டெஃபினட்டா ஒரு உசுமாக்கி கிளானா இருந்து இந்த ரினேகனை வேற லெவல்ல யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட் யூசர்னே இவரை சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது சாஸ்கே உச்சிகா. ஸோ இவருக்கு வந்து எப்படி இந்த ரினேகன் கிடைச்சிருக்கோம்னா நம்ம ஹோகோரமோ உச்சிக்கி. ஸோ அவர் வந்து அவரோட பவர்ஸை அப்படியே கொடுத்து நம்ம சாஸ்கேக்கு வந்து இந்த ரினேகனை அச்சீவ் பண்ற மாதிரி செஞ்சிருப்பாரு. ஆல்ரெடி நம்ம சாஸ்கே இந்திராவோட ரீஇன்கார்னேஷன் தான், அவர் வந்து மறுபெருவை தான். ஸோ அப்படின்னும் போது இந்திராவோட அந்த ஒரு பாதி சக்கர அந்த பவர்ஸ் இவருக்கு இருக்கும். அப்படின்னும் போது பேலன்ஸ் ஆஃபை மட்டும் நம்ம ஹோகோரமோ கொடுத்து அவருக்கு ரினேகனை ஆக்டிவ் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாரு. அது முக்கியமாக இந்த ஃபைனல் பேட்டில் இந்த ஒரு ரினேகனை ஆக்டிவ் ஆகி அந்த ஒரு பேட்டில் இவங்க இந்த ரினேகன் வச்சு சாஸ்கே வந்து சண்டை போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நாகட்டோ உசுமாக்கி எப்படி சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா கத்துக்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரினேகன் யூசரா வந்திருப்பாரு. சோ சேம் டைம் இவருக்கு அப்பதான் ரினேகனை கிடைச்சிருக்கும். உடனடியா பேட்டில் இறக்கி விடும்போது அதை ப்ராப்பரா அந்த ரினேகனை சூப்பரா யூஸ் பண்ணி இவரும் அந்த பேட்டில் வேற மாதிரி சண்டை போட்டிருப்பாரு. அதனால சாஸ்கேவும் ஒரு பெஸ்ட் ரினேகன் யூசர்னே சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது காகியோ ஒட்சுகி. சோ இவங்களுக்கு எப்போ ரினேகன் வந்திருக்கும், ரினேகன்றது வந்து ஒயிலட் கலர்ல இருக்கும். இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பியாகுகன் இருக்கும், அந்த ரெண்டு கண்ணில் பியாகுகன் இருக்கும், மேல ரினே ஷரிங்கன் இருக்கும். சோ அது வந்து ரெட் கலர்ல அப்படியே ரினேகன் மாதிரி இருக்கும். ஆனா அவங்க இது வந்து ரினேகன் இல்ல. அப்படின்னும் போது அவங்க எப்படி ரினேகன் யூசரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ரினே ஷரிங்கன்றதுமே பாத்தீங்கன்னா ரினேகன் மாதிரி தான். இந்த ரினேகனை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் இந்த ரினே ஷரிங்கனை வச்சு பண்ணலாம். ஜஸ்ட் கலரும் அது பேரும் தான் மாறி இருக்கு, மற்றபடி
ஒரே பவர் தான். எப்படி பார்த்தாலுமே ஹகோரோமுக்கே இந்த ரினேகன் கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காகியா தான். ஸோ அந்த ஒரு ரினே ஷரிங்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரினேகனாகவே மாறி இருக்கும். ஸோ ரினேகனோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அப்டேட்டட் டொஜுட்ஸுனா அது வந்து ரினே ஷரிங்கன் தான். ஸோ எப்படி நம்ம காகியாவுக்கு ஹகோரோமா ஹமுரா வந்து குழந்தையா பிறந்தாங்களோ அதே மாதிரி அந்த ரினே ஷரிங்கன் அப்படின்றத ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஐ வந்து அதோட குழந்தையா அந்த ரினேகன் ஷரிங்கன் அப்படி பிரிஞ்சதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கனாலுமே இந்த ஒரு ரினேகனை வச்சு என்னெல்லாம் நம்ம ஹகோரோமா பண்ண முடியுமோ, ஷரிங்கனை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, இது எல்லாத்தையும் நம்ம காகியாலையும் பண்ண முடியும் இந்த ரினே ஷரிங்கனை வச்சு. அது அப்படியே இந்த ஐ தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஐஸாலே பண்ணக்கூடியதெல்லாம் தாண்டி இன்னும் பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் ரினே ஷரிங்கனால பண்ண முடியும். அதுக்கான தனி வீடியோ வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ரினே ஷரிங்கனோட தனி பவர் அண்ட் அபிலிட்டிஸ் இதை பத்தி கூட நான் பேசுறேன். இதை தாண்டி இன்னும் நிறைய ஐஸ் இருக்கு, பியாகோனோட அப்டேட்டட் வெர்ஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புருட்டோல இப்ப போயிட்டு இருக்கு. மேபி அதை பத்தி கூட நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன், வேணா கேளுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது ஹகோரோமா ஒட்சுகி. இவர் தான் டெஃபினட்டாக நம்பர் ஒன்ல இருப்பார். பிகாஸ் இந்த ஷிப்புடன் டைம் லைன் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ரினேகனோட ஒரு ஃபாதர்னா அது நம்ம ஹகோரோமா ஒட்சுகி தான். என்னதான் காகியா ஒட்சுகிட்ட இருந்து ரினே ஷரிங்கன் மூலமாக அது வந்து ஒரு பாதி பவராக வந்திருந்தாலுமே அது வந்து ஒரு ப்ராப்பர் பவராக இவருக்கு தான் அது கிடச்சிருக்கும். இவரை தாண்டி இந்த நருட்டோ இந்த ஒரு வேர்ல்டில் யாருக்கும் அது கிடைக்காது. ஒன்று, அந்த ஒரு ரினேகன் வேணும் அப்படின்னு நினைக்கிற யூசர் நம்ம ஹகோரோமோட அந்த டிஎன்ஏ பேட்டர்னாக ஒன்று சேர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு ரினேகன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹகோரோமாவே அவங்களுக்கு வந்து அந்த ரினேகனை தரணும். இதெல்லாம் தாண்டி அந்த ரினேகனை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லான ஆளாகவும் இருக்கணும். அது ரொம்பவும் முக்கியம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஷரிங்கனை ஆக்டிவ் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் ரினேகனை வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு ரினேகனை வச்சு அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கார். ஐ மீன் ரினேகனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம ஹகோரோமா ஒட்சுகி தெரியும். இவர் வந்து சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்னு சொல்லி கூப்பிடுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் கூட அவர் தான். அது வந்து ஒரு வந்து ஒரு காட் லெவல் கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ரினேகன்ல ஒரு பெஸ்ட் பவர்ஃபுல் யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா இவர் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருப்பாரு. ஏன்னா இதுவரை நம்ம லிஸ்ட்ல பார்த்த எல்லார விட இவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட, இவர் தான் ஒரு பெஸ்ட் யூசரும் கூட. அதனால தான் நான் வந்து ஹகோரோமா ஒட்சுகி நம்பர் ஒன் பொசிஷன்ல வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.